மார்க் 14 அதிகாரம் 6 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 6 வசனம். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். ஆமென். இந்த உலகத்துல ரெண்டு விதமான நற்கிரியைகள் இருக்கிறது. ஒன்று மனிதர்களுக்கு செய்கிற நற்கிரியை, ஏழைகளுக்கு செய்கிற நற்கிரியை. இன்னொரு காரியம் என்னிடத்தில், தேவனிடத்தில் நாம் செய்கிற நற்கிரியைகள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், மற்றவர்களுக்காக நம்ம செய்கிற நற்கிரியெல்லாம் எப்படி செய்யப்பட வேண்டும், எப்படி செய்யப்பட வேண்டும். நான் ஒரு 100 ரூபா கொடுக்குறேன்னா, வாங்க வாங்க பாருங்க, எல்லாரும் பாருங்க, நான் இந்த சிஸ்டருக்கு 100 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கணுமா? இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ரங்கத்தில் நீங்கள் கிரியைகள், தான தர்மங்களை நீங்க செய்யுங்க, அப்பொழுது வெளிய ரங்கமாய் கத்தர் பலன் கொடுப்பார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அதே நேரத்தில் ஆண்டவருக்காக நம்ம செய்கிற காரியங்கள் நம்ம வெளியரங்கமாய் செய்ய வேண்டிய காரியங்கள். அதை ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை பார்த்து பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது, தனியா இருக்கும் பொழுது, இந்த பெண் கொண்டு வந்து அந்த தைலத்தை ஊத்தி இருக்கலாமா, ஊத்தி இருக்க கூடாதா? ஊற்றி இருக்கலாம். ஆனா இந்த பெண் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது கொண்டு வந்து ஊற்றுவதற்கு ஒரு காரணம், மற்றவர்களும் அதே போல ஒரு நற்கிரியை செய்வதற்காகவே. ஹாலேலூயா. இந்த நாளில நான் உங்களோடு கூட சொல்ல வேண்டிய முக்கியமான காரியம், முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இந்த நற்கிரியை நற்கிரியைன்னு டெய்லி கேட்டுட்டு வரோமே, இந்த நற்கிரியை செய்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அடுத்ததாக, இந்த நற்கிரியைகளை செய்யணும்னு ஆசைதான், ஆனா எப்ப நான் செய்ய முடியும் என்று ரெண்டு காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு கிரியைகளுக்கும் தக்க பலனை நான் வரும்போது உங்களோடு கூட, என்னோடு கூட கொண்டு வருவேன். ஆமென். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வரும்போது சில காரியங்களுக்கு கர்த்தர் அவரோடு கூட கொண்டு வருவார். சில காரியங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலேயே உங்களுக்கு அந்த கிரியைக்கு தக்க பலன் உண்டு. ஆமேன். அதனால்தான் நீதிமொழிகள் 31:31 அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுது. வாசல்னா எங்க? நம்ம வீட்டு வாசல்ல தான், பரலோக வாசல்லன்னு போடல, நம்ம வீட்டு வாசல்ல புகழ கடவுது. ஹாலேலூயா. ஒரு சில நற்கிரியைகளுக்கு ஆண்டவர் வரும்போது கிரியை உண்டு, ஒரு சில நற்கிரியைகளுக்கு இங்கேயே கர்த்தர் பலன் கொடுப்பார், பதில் கொடுப்பார். எப்படி ஆனாலும் எந்த கிரியை செய்தாலும் அதற்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் காயினை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. அப்ப இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம், நாம் நன்மை செய்தால், நற்கிரியை செய்தால் நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். அதனாலதான் நம்முடைய சமுதாயத்துக்கு நம்மால் இயன்ற நற்கிரியைகளை செய்யணும். நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய பட்டணத்துக்காக, நம்முடைய சபைக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்காக ஏதோ ஒரு விதத்துல நம்ம நற்கிரியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா.